வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் 5/4/2019 பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது ரெப்போ ரேட்டு, அதாவது வட்டி விகிதத்தை வந்து 6.25% 6% ஆர்பிஐ குறைச்சிருக்காங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லக்கூடிய, அதாவது வங்கிக்கிட்ட ஒரு வங்கி இருக்குது, எஸ்பிஐ வங்கி இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து இப்போ கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கடனுக்கான வட்டி ஆர்பிஐ தரும், அந்த வட்டி விகிதத்தை வந்து 5.7% குறைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து 6% இருந்தது. இது பிப்ரவரி மாதத்தில் இது மாற்றி அமைச்சாங்க, இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் மாற்றி அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து இது வட்டி விகிதத்தெலாம் குறைச்சிட்டு வராங்க. அதே போல் இந்த 6%, அதாவது அதாவது 0.25% வந்து இடைவெளி இருக்கணும் ஒரு ரிப்பேர் ரேட்டுக்கும், அதே போல் ரிவர்ஸ் ரிப்பேர் ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம், இது வந்து மெயின்டைன் பண்ணணும், இது வந்து ரூலு, ஓகேங்களா? சரி, அடுத்தது திட்டம் 75. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75 சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டோட இணைஞ்சி இந்தியா வந்து ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் அதை தயாரிக்குது. 6 தயாரிச்சிருக்காங்க இது வரைக்கும், 6 இது தயாரிப்பில் இருக்குது, 2 வந்து இந்திய கடற்பரையில் சேர்ந்துட்டாங்க. அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், கல்வாரி கந்தேரி அப்படின்னு 2 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரின்ஸ்லாம் இண்டக்ட் பண்ணிட்டாங்க. இதே போல் இன்னும் 6 இதுக்கான ஒப்பந்த புள்ளிகள்லாம் கோர்றாங்க. இந்தியா வந்து அதுக்காக 43,000 கோடி வந்து ஒதுக்க போகிறாங்க. இதுவும் வந்து இது இப்போ இந்த ப்ராஜெக்ட் 75 இது சப் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 6 தயாரிக்க போகிறாங்க. ஏன்னா நிறைய கடற்படை அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கிறதுனால இது செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 111 ஹெலிகாப்டர்கள், அதாவது அதிநவீன ஹெலிகாப்டர்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கும் இதில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின் ஃபிஃபா தரவரிசை பட்டியல், அதாவது ஃபிஃபாவுடைய தரவரிசை பட்டியல், அது எப்படி ஐசிசி ரேங்கிங்லாம் வெளியிடுறாங்களோ அதுபோல் ஃபிஃபாவோட ரேங்கிங் வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் இந்திய நாட்டோடைய கால்பந்து அணி வந்து 101வது இடத்த இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவுடைய கால்பந்து அணி 101வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. அதாவது 2 இடங்கள் முன்னேறி, இதுக்கு முன்னாடி 103வது இடத்துல இருந்தது, இப்போ 101வது இடத்துக்கு வந்திருக்கு. அதே போல் ஈரான் தான் ஆசிய அளவில் முதலிடத்தை பிடிச்ச நாடு, அதாவது 21வது இடத்துல இருக்குது. ஆசிய அணியில் 18வது இடத்துல இந்திய அணி இருக்குது. ஆசியாவில் இருக்கிற நாடுகளில் 18வது இடத்துலையும் ஈரான் வந்து 21வது இடத்துல, உலக அளவில் 21வது இடத்துல இருக்குது ஈரான், ஓகேங்களா? சரி, அடுத்தது உலகின் முதலாவது 5G சேவையை தென்கொரிய நாடு அந்த நாடு முழுசும் தொடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனானது. இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவிலையும் விர்ஜன் நிறுவனம் வந்து தொடங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உலக அளவில் இப்போ அறிவித்தது வந்து தென்கொரியா தான். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து தென்கொரியா வந்து 5G சேவையை தொடங்கிட்டாங்க, அவ்வளோதான் இதை பற்றின நியூஸு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.